ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஜு குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி, இந்த ரோட் சைட் கடையில எல்லாம் பார்த்தீங்கன்னா சமோசா போடுவாங்க, அந்த சமோசா தாங்க இன்னைக்கு நம்ம ஆனியன் சமோசா பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் ஈஸியாக செஞ்சிடலாம், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. நான் பாருங்கள், ரெண்டு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு தடவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க, கழுவி எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அந்த பச்சையாக நம்ம போட்டு நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம், அந்த காரம் இருக்காது. இப்போ பாருங்க, அதுக்குள்ளார தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ரெண்டே ரெண்டு பொருள் தாங்க அதில் போட போகிறோம். கொஞ்சம் மிளகாய் பொடி போட்டுக்கோங்க, வேணும்னா மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். பாருங்க, நான் கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா கையிலையே அப்படியே பிசைஞ்சு விட்டுறலாங்க. நல்லா கசக்கி விட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. அப்புறம் நான் இங்கே ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கேன். நம்ம இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நான் மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை நம்ம சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டு இப்போ நம்ம தோசைக்கல்லில் ஒரு 2 செகண்ட் போட்டுட்டு ஃபுல்லாக இதாகிடக்கூடாதுங்க. போட்டு ஒரு 2 செகண்டில் இந்த பக்கம் திருப்பி போட்டு நம்ம எடுத்துட வேண்டியதுதான். பாருங்கள், நான் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுட்டேன். இந்த மாதிரி வந்தோடனே நம்ம இப்போ எடுத்துடலாம். இதை கையிலேயே அப்படி இது பண்ணி விட்டுருங்க. நம்ம இப்போ எடுத்துடலாம் இந்த ஷீட்டை. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி தோசை தவால போட்டதுக்கப்புறம் எடுத்துட்டு இந்த சைடெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டு இந்த மாதிரி ஒரு ஷீட் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும், இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் தான் வந்துட்டு நம்ம அந்த ஆனியனை வந்து ஸ்டஃப் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும். இப்படி வச்சு ஃபோல்டு பண்ணிட்டு சைடில் வந்துட்டு மைதா போட்டு ஒட்டணும். ஒட்டினதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி இருக்கிறத இப்படி ஒரு ஃபோல்டு, இப்படி ஒன்று, இப்படி எடுத்துட்டு நம்ம இப்போ இந்த இடத்துல மைதாவை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அதை வந்துட்டு இப்படி தடவி விட்டுருங்க. தடவி விட்டுட்டு அவ்வளோதான், இது இப்படி ஒட்டிக்கும். ஒட்டினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்குற பாருங்க, இந்த மாதிரி இந்த ஆனியனை உள்ளே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம திரும்பவும் மைதாவை போட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்க, இது வெளியில் வராமல் நல்லா மடித்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இது ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. பாருங்க, நம்மளுடைய ரோட்டு கடை சமோசா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.